ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மி 8 மாடல் ஆண்ட்ராய்டு மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ரொம்ப ஒரு லுக்கான கண்டிஷனாக இருக்குது. நான் உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4G ரேமு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4G ரேமு 64GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 4G சிம்மு சப்போர்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 64GB மெமரி உள்ளே உங்களுக்கு அட்டாச் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா P2i ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, Type-C ரிசர்வர்சல் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க, 8 MP செல்ஃபி கேமரா, டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு, 2+1 சால்டு கொடுத்துருக்காங்க, AI ஃபேஸ் அன்பிளாக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் FM ரேடியா, MIUI கஸ்டம் ஆண்ட்ராய்டு OS போட்டிருக்காங்க, 15.8 சென்டிமீட்டர் 6.22 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. மாடல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எம்ஐயோட வாரண்டி கார்டு எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ பார்த்திங்கனாலே வாரண்டி நோட்டீஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு லுக்கான கவர்னு சொல்ல முடியாது, ஒரு ஒயிட் கலர்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நீங்கள் கவர் வெளியில் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சும்மா ஒரு நார்மலுக்கு எப்படியும் உங்களுக்கு மற்ற மொபைலில் உங்களுக்கு கவர் கொடுக்க மாட்டாங்க. இவன் வந்து திடீர்னு ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு ஒயிட் கலர் கவர் அவங்களால முடிஞ்சது கொடுத்துப்பாங்க போல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு சில கம்பெனியில் வந்து கவர் வராது. அடுத்து வந்து ஃபோனை பார்க்கலாம். ஃபோன் வந்து நல்ல ஒரு லுக்கான கண்டிஷனாக இருக்குது. பிளாக் அண்டு இப்போ வந்து பார்த்திங்கனாலே கவர் தெரியும். அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு புது ஃபோன் யூஸ் பண்ணுற தண்டியும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட கவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் ஃப்ரண்டில் ஃபுல்லாகவே பேக் இருக்குது. பேக்ரவுண்டு வந்து நல்லா ஒரு கலர் லுக்கான கலர் இருக்குது. பேக்ரவுண்டை காட்டுறேன். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜரு கேபிள் ஹெட்செட் வந்து இந்த மொபைலில் கொடுக்கவே இல்லை. ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆல்ரெடி எல்லா மொபைலையும் ஹெட்செட் வர மாட்டேங்குது, இதுலேயும் வரல. நான் ஹெட்செட் வரும்னு நினச்சிருந்தேன், ஹெட்செட் வரல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட MRP வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட Flipkart ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா, 9,000 இப்போ இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 9,999 ரூபா போட்டிருந்தாங்க. சார்ஜரும் ஒரு நல்ல கண்டிஷனான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12+2 MP டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க பேக்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Corning Gorilla Glass 5 நோ டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொரிலா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கான கண்டிஷனாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு ஃபோனோட பேக் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபோனு வந்து வாங்குங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி 1 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு மொபைலு நான் அன்றைக்கி அன்பாக்சிங் போட முடியல. இன்றைக்கி எனக்கு இன்னொரு மொபைல் தேவைப்படுது. நான் அதனால் இன்னொரு மொபைலுக்கு கிளியரன்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும் ஃபோன் ரொம்ப ஒரு செம லுக்கான கண்டிஷனாக இருக்குது. பேக்லேயும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்து வந்து உங்கள் ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கான கண்டிஷனாக இருக்குது. இப்போ வர ஒரு சில மொபைல்களில் ஃபினிஷிங் இல்லை, இதில் ரெட்மி 8ல் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. C-type கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா M8ன்னு ஒரு பின்னு இருக்கும், அந்த பின்னு கிடையாது, இது C-type பின்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. ஏன்னா ரெட்மின்னு ஆன் ஆகிட்டு நான் மேலே உள்ள கவரை ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலை. நான் எனக்கு ஒரு சில வேலை இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து உள்ளே போகணும். மற்றபடி நான் உங்களுக்கு லைட்டாக ஆன் பண்ணி காட்டிடுறேன். மற்றபடி ஆப்ஷன் கேம் விளாடுறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு PUBG கேம் விளாடுறதுக்குலாம் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான மொபைல்னு சொல்லலாம். நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கனாலே மொபைல் ஆன் ஆகிட்டு பேக்கில் தாங்க செம்ம லுக்காக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. பேக்கில் நல்ல ஒரு லுக் இருக்குது. மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாரண்டியான ஃபோன் மாதிரி தான் கிளியரன்ஸாக இருக்குது. ரெட்மி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு இது வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து கீழே போடாமல் வச்சுருந்திங்கனாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டச்சோட ஸ்பீடும் நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டாப் பண்ணால் டக்குன்னு ஸ்டாப் ஆகும், பார்த்தீங்கனாலே தெரியும். இதுவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தடுத்து உங்களுக்கு மொபைல் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, பை.